இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்கள் கவனத்திற்கு அடுத்த மாதம் முதல் அதிரடி மாற்றம் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழக ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு இலவசமாக அரிசி, மலிவு விலையில் பருப்பு, சர்க்கரை, கோதுமை, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் மக்கள், ஏழை எளிய மக்கள் பயனடைந்து வருகின்றன. அது மட்டுமின்றி தமிழக அரசின் நிதியுதவியும் ரேஷன் கடைகள் மூலமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் மே மாதம் முதல் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தில் மொபைல் ரேஷன் கடைகளை செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொருட்கள் இனி வீடு தேடி வழங்கப்பட இருக்கிறது. அந்தந்த தொடக்க வேளாண் கடன் சங்கங்களுக்கு சொந்தமான வாகனங்களை வாங்கி அதில் GPS கருவி பொருத்த வேண்டும் என்றும், இதற்கான பணிகளை அந்தந்த கூட்டுறவு இணைப்பதிவாளர் மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.